இந்திய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாம் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கி, இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்பவம் சென்னை டு திருச்சி இந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கி, அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது சரவணன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. அந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கி, அவருடைய உற்ற தோழனான முனிஷ் அப்படிங்கிறவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த சம்பவத்தை நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். முனிஷ் வந்து அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து, அதாவது கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தில் ஒரு 7-8 பேர் இருந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்காக திருச்சியில் இருந்து சென்னைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் இவங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க, அதாவது திருச்சியிலேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பி அங்கே ஒரு மத்தியானம்லாம் போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாங்க. அப்படி அட்டன் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து இவங்க ரிட்டர்ன் திரும்பும்போது அப்படி இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, அதாவது திருச்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பைபாஸ் ரோட்டில் தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மணியெல்லாம் ஆகிருது. பைபாஸ் ரோட்டில் ரன்னிங்கில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவங்களுக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கி, கல்யாண வீட்டிலேருந்து ஆல்ரெடியாட்டு இவங்க சாப்பாடெல்லாம் கட்டிகிட்டே வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனால் டைம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆயிருது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு பாதி வழி தான் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவங்க ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 67 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா. அந்த இடத்துல இருந்து அவங்க இட வழியாட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அவங்க வீடு வந்து சேர்ந்துடும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, அது ஒரு கிராமபுரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிராமத்துக்கு உள்ளாடி இவங்க வண்டியை திருப்புறாங்க. அப்படி திருப்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-10.5 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோட்டுக்குள்ளாடி வண்டி வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த கிராமப்புற ரோட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கி, யாருமே இல்லைங்க. அதாவது ஒரு வண்டியோ யாருமே நடக்கவோ ஒருத்தர் கூட அந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் இவங்க வண்டி பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவங்க வந்தது ஒரு வேன். அந்த வேனோடைய டயர் வந்து பஞ்சர் ஆகுது. அது ஒரு பெரிய ஒரு புளிய மரம் நிற்கக்கூடிய ஏரியாவில் தான் இது பஞ்சர் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி பஞ்சர் ஆன உடனே இவங்க எல்லாருமே ரொம்ப பசியோட இருந்திருக்கிறாங்க. உடனே முனிஷுடைய சித்தப்பா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கி, சரி இந்த பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது, வண்டி அது பக்கத்திலே தான் பஞ்சர் ஆகிருக்குது, அதனால இந்த வண்டியுடைய டயரை கலத்தி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 20-25 நிமிஷம் எடுத்துக்கிடும், அதனால நம்ம எல்லாரும் கொண்டு வந்த சாப்பாடை இங்கேருந்தே சாப்பிட்ருவோம், ஏன்னா நைட்டு நம்ம போய் சேரும்போது ரொம்ப லேட் ஆயிரும், அதுக்கப்புறம் சாப்பிட்றப்படுக்கிறதுனா நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல, அதாவது அந்த புளிய மரம் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்திலே வண்டியை அப்படி நிறுத்திட்டு இருக்காங்க. அதுலேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி வண்டியுடைய லைட்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு ஒரு போஸ்ட் நிற்குதுங்க. அதில் ஒவ்வொரு லைட்டு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால இவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அது ஒரு தார் ரோடு தான், அதனால எந்த பயமும் இல்லாமல் இவங்க அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, தூரத்தில் ஏதோ ஒரு பெண் வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் இவங்க காதில் கேட்குது. என்னடா இது, திடீர்னு ஒரு பெண்ணுடைய சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அப்படி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சரி காட்டு ஏரியா இல்லையா, அதனால கூட அப்படி இருக்கலாம், அதனால நீங்கள் அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிட்டு வண்டியில் ஏறக்கூடிய வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வண்டியுடைய டயரை வந்து கலத்தி வச்சுருந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, நான் டயரை கொஞ்சம் கழித்து மாட்டுறேன், அதாவது சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் டயரை கலத்தியே கீழே வச்சிடுறாரு. ஆனால் ஓடி
வந்து இவரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறாரு. அப்படி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் முனிஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவருக்கு கொஞ்சம் பாத்ரூம் வருது, அதாவது பாத்ரூம்னாக்கி ஒன்றுக்கு போகணும். அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய முள்காடு அப்படின்னு சொல்லலாம், அதாவது கருவேலக்காடு அப்படின்னு கூட சொல்லலாங்க, அந்த காட்டுக்கு உள்ளாடி இறங்கி போகிறாரு. அப்படி கிட்டத்தட்ட அவர் அதில் அந்த ரோட்டில் இருந்து ஒரு 10-15 அடி தான் உள்ளே போயிருப்பார். அப்படி உள்ளே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, ஒரு பெண்ணுடைய குரல் வந்து மறுபடியும் கேட்குது, அதாவது கொஞ்சம் உள் சைடில் கேட்குது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த ஏரியாக்குள்ளே வந்து வீடே இல்லைங்க, அவ்வளவும் காடுகளாக தான் இருக்குது, ஒருவேளை பூனையோ நாயோ ஏதோ கத்திக்கிட்டு இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவருக்கு பயம்ங்கிறது துளி கூட மனசுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இவர் ஒன்றுக்கு நிற்கிறாரு, நின்றுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் பயங்கரமான சவுண்டு கேட்குது. அதாவது ஒரு பெண் வந்து அழுது அலர்னா எவ்வளோ சவுண்டு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சவுண்டு இவர் காதில் கேட்குதுங்க. என்னடா இது, திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அந்த ஏரியாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கும் ஏதாவது பசங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை கொண்டு வந்து இதான் தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இவர் உள்ளே போகிறாரு. கையில் இருக்கக்கூடிய மொபைல் வெளிச்சத்தில் தான் இவர் உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி உள்ளே போக 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 தான் அவருக்கு ஒரு விஷயமே புரியுது, அவர் போய் நிற்கிற இடம் வந்து ஒரு சுடுகாடு அப்படிங்கிறதே தெரிய வருதுங்க. அங்கே பார்த்துக்கிட்டு ஆனால் அவருக்கு அந்த சுடுகாடு இதெல்லாம் வந்து அவருக்கு பெரிய பயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய வளர்ப்பு அப்படி. அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி, சரி நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அங்கேருந்து ரோட்டை பார்த்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி ரோட்டை பார்த்து இவர் நடந்து வரும்போது தான் அவர் ஒன்றுக்கு போன இடத்தையும் பார்க்குறாரு. அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த இறந்தவங்களுக்கு சமாதி கட்டி சுற்றி கம்பால் நாட்டி அதில் வந்து துணியால் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு சமாதியை இவர் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டே நிற்கும்போது தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதருக்குள்ளே இருந்து ஒரு கருப்பு உருவம் சல்லுன்னு ஓடுதுங்க. இதை பார்த்ததுதான் உண்டு அவருடைய இதயமே அந்த இடத்துல நின்று போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் முதல் முதலாக அவர் பார்த்த இந்த சம்பவம் தாங்க அவருக்கு ஒரு பெரிய சம்பவமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரி ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் அந்த மாதிரி ஏதாவது பிரம்மையாக தெரிஞ்சிருக்கும், நமக்கு தான் இதை பற்றின பயங்கள் எதுவும் இல்லையே அப்படின்னு யோசித்த முனிஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவர் அந்த சைடோட நடந்து கரையில் ஏறிடும், அதாவது ரோட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஏறும்போது இவருடைய பின்மண்டையில் யாரோ பலமாக தாக்கியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் வந்து அதாவது இவருக்கு அந்த இடத்துல அடிப்பட்டதே ஓர்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம், அதாவது நினைவிலே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அடித்த அடியில் இவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னாக்கி, அந்த புதருக்கு உள்ளாடியே விழுந்துடுறாரு, அதாவது செடி புதர் அதுக்குள்ளே விழுந்துடுறாரு. விழுந்து இவர் அந்த இடத்துல கிடக்கிறாரு. அந்த டைமில் மிக கொடுமையான ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது, அதாவது பயங்கரமான இடி மின்னலுடைய ஒரு பெரிய மழை அந்த இடத்துல வருது. அப்போ தான் இவங்க, அதாவது சித்தப்பா பெரியப்பா முனிஷுடைய அப்பா அவங்க குடும்பங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் முனிஷ் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது முனிஷ் வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போனார், என்ன அப்படின்னா நான் ஒன்றுக்கு இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அப்படி அந்த இடத்துல உடனே முனிஷுடைய அப்பா சொல்கிறாரு, அவன் ஒன்றுக்கு இருக்க தான் போயிருக்கான், நான் போய் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மறுபக்கம் கடந்து அந்த முள்காட்டுக்குள்ளாடி போகிறாரு. அப்படி போகும்போது தன்னுடைய மகன் முனிஷ் வந்து எங்கே இருக்காரு என்ன ஆனார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அதாவது முனிஷுடைய அப்பா வந்து உள்ளே நீக்கி அவரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவரும் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடம் ஒரு சுடுகாடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுறாரு. தெரிஞ்சாலும் அவருக்கு அந்த இடத்துல பயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முனிஷுக்கு வளப்பே அவங்க அப்பா தான், அதனால அவரும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான், அதாவது இந்த அமானுஷம் சாமி இதெல்லாம் இருக்கிறது பொய் அப்படின்னு தான் முனிஷையும் வளர்த்திருக்கிறாரு, அவரும் அப்படி தான் வளர்ந்துருக்கிறாரு. திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அது வரைக்கும் போயிட்டு பையனை காணல இது ஒரு சுடுகாடாக வேற இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிட்டன் வர்றாரு, அதாவது அந்த வண்டியை பார்த்து ரிட்டன் வர்றாரு. அப்படி ரிட்டன் வரும்போது அவர் ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னாக்கி, இவருடைய மொபைல், யார் முனிஷுடைய மொபைல் வந்து அந்த இடத்துல லைட் வெளிச்சத்தோட இருக்குது. இது என்னடா லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, மொபைல் அங்கே கிடக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு முனிஷுடைய அப்பா அந்த இடத்துக்கு, அதாவது முனிஷ் எங்கே விழுந்தாரோ அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்படி அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது முனிஷுடைய கால்கள் வந்து அந்த மண்ணில் வந்து ரொம்ப ஆழமாக பூந்தி இருக்குது. என்ன அப்படின்னாக்கி, மழை நல்லா பெய்துட்டு இருக்குதுங்க, அதனால அந்த இடத்துல அவருடைய கால் ஒரு கால் வந்து மண்ணுக்குள்ளே பூந்தி தான் இருக்குது, அதாவது புதைந்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலை வந்து ரெண்டு கைகள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத அவர் ரொம்ப தெளிவாக பார்க்குறாரு. இது என்னடா இது ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த இடத்துல பயப்படுறாரு. இருந்தாலும் விடலைங்க,
முனிஷுடைய அப்பா வந்து, அதாவது பயந்தாலும் அந்த இடத்துல விடலை அப்படின்னு சொல்லலாம், டக்குன்னு இறங்கி தன்னுடைய மகன் முனிஷை வந்து அந்த இடத்துலேருந்து தூக்குறாரு. ஆனால் அவரால் தூக்க முடியல. என்ன அப்படின்னாக்கி ஒரு கால் வந்து முழங்கால் அளவுக்கு மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்குதுங்க. உடனே அவங்க சித்தப்பாலாம் இருந்தாங்க இல்லையா, சித்தப்பா பெரியப்பா, இவங்களை எல்லாரையும் உடனே கூப்பிடுறாரு. அந்த இடத்துலேருந்தே கத்தி கூப்பிடுறாரு, எல்லாரும் அங்கே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து முனிஷை அந்த இடத்துலேருந்து, அதாவது மீட்டு தான் வெளியே எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இவரை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது இவங்க நைட்டோட நைட்டாக வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி வந்த முனிஷ் வந்து அன்னைக்கு நைட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். மறுநாள் என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்க சம்பவமே. அதாவது மறுநாள் நைட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க எல்லாருமே ஒரே ரூமுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரூம் இல்லை, ஹாலில் எல்லாரும், அதாவது அவங்க சித்தப்பா பெரியப்பா இவங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டுடைய பேக் சைடில் வந்து ஒரு பெரிய வாழைத்தோப்பு இருக்குது, அதுக்குள்ளாடி ஒரு கிணறும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டில் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 12:30 நெருங்குதுங்க. இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது முனிஷுக்கு வந்து தனி ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 12:30 நெருங்கிடுச்சு. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி முனிஷுக்கு வந்து தூக்கமே வரல அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலும் கட்டிலில் வந்து அவர் அப்படியே படுத்து கிடக்கிறாரு, ஏன்னா தூக்கம் வரல, அப்படியே படுத்துருக்கிறாரு. அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கே, அந்த வீட்டுக்கு உள்ளே இருந்து ஒரு பெண்ணுடைய, அதாவது இவர் அந்த ஏரியாவில், அதாவது அந்த சுடுகாட்டில் எந்த சவுண்டை கேட்டாரோ அதே சவுண்டை அவங்க வீட்டுக்கு உள்ளேயும் அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அழுகை குரல் சவுண்டை அவர் கேட்குறாரு. ஒருவேளை நம்ம அம்மா தான் அழுதுகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அவருடைய ரூமில் இருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அவங்க அம்மா ரூம் லாக் ஆகி தான் இருக்குது, அங்கே யாரும் அழுத மாதிரி எந்த சவுண்டும் கேட்கல. உடனே இவர் மறுபடியும் போய் படுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டிலில் போய் படுக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த அழுகை குரல் கேட்குதுங்க. இந்த அழுகை குரல் கேட்ட உடனே இவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னாக்கி, சரி ஒருவேளை வெளியில இருந்து தான் அந்த சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுடைய கதவை திறந்து வெளிப்பக்கம் வர்றாரு. அப்படி வெளிப்பக்கம் இவர் வரும்போது தாங்க அவர் ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதாவது கிச்சன் பக்கம் வர்றாரு. அவங்க கிச்சனில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக கிச்சனுக்கு உள்ளே யாருனாலும் தெரியும். அப்படி பார்க்குறாரு, அந்த இடத்த பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து கிச்சனுக்குள்ளே நிற்கிறத பார்க்குறாரு. இது என்னடா, அம்மா வந்து இப்போ தான் கதவை போய் பார்த்தேன், பூட்டி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி அம்மா இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கத்துறாரு. ஆனால் அங்கே உள்ளே நிற்கக்கூடிய அம்மா வந்து எந்த பதிலும் பேசலை அப்படின்னு சொல்லலாம். உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கிச்சனுக்கு வர்றாரு. ஆனால் கிச்சன் வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னடா கிச்சன் லாக் ஆகிருக்கு, அப்பா அம்மா எப்படி உள்ளே நின்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடி கிச்சனுக்குள்ளே, அதாவது அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி கிச்சனுக்குள்ளே வர்றாரு. அப்படி கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஆனால் கிச்சன் ஜன்னலில் இருந்து அவர் வெளியே பார்க்குறாரு. அப்படி கிச்சன் ஜன்னல்லேருந்து வெளியே பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிணல் பட்டை போனவே அந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த அழுகு கேட்டுச்சு. விழுக்குன்னு போய் அந்த கிணல் எட்டி பார்த்தேன், பார்த்தேதான் ப்ரோ. அப்போதான் ப்ரோ எனக்கு அம்மனுச்சு மேலே நம்பிக்கை வந்துச்சு, இன்னும் முடிக்க அந்த சம்பவத்தை மறக்க முடியலன்னு சொன்னியா. இது அந்த கிணறு தெரியுங்க, அதாவது ஏத்தாப்புல ஒரு கிணறு கிடக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வாழத்தோப்புக்குள்ளாடி அந்த கிணறு தெரியும். அந்த கிணத்துல தண்ணியே கிடையாதான், அதனால அது பராமரிப்பு நம்ம அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த கிணத்தை பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது அவங்க அம்மா நிற்கிறது மாதிரியே தெரியுது. இவர் மறுபடியும் ஓடுறாரு. அப்படி ஓடி அந்த கிணத்துக்கிட்ட போய் இவர் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே நிற்கிறது வந்து அவங்க அம்மாவே கிடையாது, அது ஒரு ஆணினுடைய உருவம் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் பார்க்குறாரு. இது என்னடா வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ நேரம் அம்மா மாதிரி உள்ளே நின்றுது, இப்போ எப்படா இந்த கிணத்தங்கரையில் நிற்கிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இவருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் பயந்த ஆள் கிடையாதுங்க, அதனால் இவருக்கு ஒரு டவுட் இருக்குது. அங்கே நிற்கிறது வந்து ஒருவேளை திருடனாக இருக்குமோ அப்படின்னு வரைக்கும் சந்தேகப்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அது அடுத்த வீட்டுக்காரனுக்கு வாழத்தோப்பு தாங்க, அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அதில் கம்பி வேலி போட்டிருப்பாங்களாம், அந்த கம்பி வேலியை இவர் மேலோட ஏறி சாடி இருக்கிறாரு. அப்படி சாடி அந்த கிணத்துக்கிட்ட இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி போன உடனே அந்த கிணத்துக்கு உள்ள, அதாவது அந்த கிணத்துடைய பக்கத்தில் இருந்த உருவம் கிணத்துக்கு உள்ளே நிற்கிறது மாதிரி இவருக்கு தெரியுது. என்னடா இது, இந்த ஆள் எப்படா கிணத்துக்குள்ளே அதுவும் மிதந்துக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பக்கத்தில் போயிருக்கிறாரு. அப்படி கிட்ட போனது மட்டும்தாங்க அவருக்கு தெரியுமா, அந்த இடத்துல அவரை கையை பிடிச்சி அது அந்த கிணத்துக்குள்ளே இழுத்து போட்டிருக்குது. அப்படி இழுத்து போட்டதில் ஒரு
நல்ல சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த கிணத்துல தண்ணி கிடையாது, ஆனால் ஒரு சம்பவம் இருக்குங்க. அந்த கிணத்தை சுற்றி உள் சைட்லேயே வந்து நிறைய செடிகள், அதாவது பெரிய மரம் மாதிரியான செடிகள்லாம் வளர்ந்துருக்கு. ஏன்னா அந்த கிணறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாட்டே அப்படியே தான் இருக்குதான். அதாவது இந்த பொட்டைக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க, பொட்டைக்கிணறு அப்படின்னு சொன்னால் தண்ணி இல்லை, ஆனால் அதில் மரம்லாம் நிறைய வளர்ந்து நிறைய செடிகளாக இருக்குதுங்க. அதனால இவர் உள்ளே விழுந்துட்டாரு. உள்ளே விழும்போது இந்த மர கிளைகள் செடிகள்லாம் உள்ளே இருந்தது இல்லையா, இதில் வந்து அவர் மாட்டிக்கிடுறாரு. அதாவது நேர கீழே போகலை அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அது ஒரு 20-25 அடி ஆழம் தான் இருக்குமா. அந்த கிணத்துக்குள்ளே அவருக்கு உள்ளே போகலை, மேல் சைடில் தான் கிடந்திருக்கிறாரு. அதாவது ஒரு 5 அடி ஆழத்தில் அந்த மர கிளைகளில் தான் இவர் விழுந்து அப்படி கிடந்திருக்கிறாரு. அப்படி கிடந்தவரை அந்த இடத்துல இவங்களுக்கு, அதாவது இவங்க வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்கும் தெரியாது, தன்னுடைய மகன் வந்து வெளியே போயிருக்கான் வாங்கினான் அப்படிங்கிற எதுவுமே தெரியல. ஆனால் இங்கே நடந்த இந்த சம்பவத்தை அவங்க அம்மா வந்து, அதாவது அவங்க பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவுடைய கனவில் அப்படியே பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு அவங்க மகன் வந்து கிணத்துக்குள்ளே விழும்போது இங்கே ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா அலறிட்டு எழும்பி இருக்கிறாங்க. அப்படி எழும்பி உட்கார்ந்தவங்க கிட்ட அவங்க ஹஸ்பண்ட், அதாவது முனிஷுடைய அப்பா வந்து கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, எதுக்குமா கத்துன அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் உடனே முனிஷுடைய ரூமில் போய் பாருங்கள், முனிஷ் அங்கே இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே, அந்த இடத்துல அவங்க அப்பா உடனே ஓடி போகிறாரு. ஓடி போய் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது, அதாவது ரூமில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே முனிஷ் இல்லை. என்னடா இது, முனிஷ் எங்கே போனான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா உடனே சொல்கிறாங்க, அவன் அந்த கிணத்துக்கிட்ட தான் போனான், அதை தான் நான் பார்த்தேன், என் கனவில் நான் பார்த்தேன், அவன் கிணத்துக்குள்ளே தான் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடித்து சொல்கிறாங்க. அது எப்படி போக முடியும், அங்கே முள்ளு வேலியெல்லாம் வச்சுருக்குறாங்க, அதில் எப்படி போக முடியும் அப்படின்னு வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை அவன் அங்கே போயிருக்கான், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப கத்துறாங்க. இந்த கத்தனை கத்திலே அவரும் அங்கேருந்து ஓடி நேராக அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, கிணத்துக்கு உள் சைடு பார்க்காம கிணத்தை சுற்றி சுற்றி வெளியே பார்க்குறாரு. இங்கே அவன் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா சத்தமாக சொல்கிறாங்க, கிணத்துக்கு உள்ளே பாருங்கள் அப்படின்னு. உடனே அவரும் கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை கிணத்துக்குள்ளே அடிச்சிருக்கிறாருங்க. அப்படி அடித்து பார்க்கும்போது தான் தெரியும், தன்னுடைய மகன் முனிஷ் வந்து அந்த இடத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறாரு. ஆனால் கீழே விழல, ஒரு 5 அடி ஹைட்டில் தான் கிடக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பான்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய அண்ணன் தம்பிகள், அவங்க எல்லாரையும் வர சொல்லி அங்கேருந்து முனிஷை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பத்ரகாளி அம்மனுடைய துணை இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அந்த அம்மனை தேடி நம்ம போகணும், போனால் தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமான பேச்சு நடக்குது. ஏன்னா அவங்க அப்பாவும் சரி, முனிஷுடைய அப்பாவும் சரி, இவரும் சரி, அதாவது முனிஷும் சரி, இந்த மாதிரியான கோயில் குளத்துக்கெல்லாம் போகவே மாட்டாங்களாம். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்படின்னாக்கி, ரொம்ப பிடிவாதமாட்டு அந்த காளியம்மன் கோயிலுக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டே அவங்க, அதாவது கிட்டத்தட்ட விடியகால ஆயிருது அப்படின்னு சொல்லலாம், ஒரு 4 மணிக்கெல்லாம் வண்டியை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, அதாவது அந்த கோவிலுக்கு. அப்படி அந்த கோவிலில் போன உடனே முனிஷை அப்படியே கூப்பிட்டு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி நிறுத்திக்கிட்டு யார் நீ என்ன நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஆட தொடங்கின அந்த காளியம்மன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த முனிஷுடைய உடம்பில் இருந்துட்டு ஒரு ஆண் தான் பேசுகிறாங்க, அதாவது ஒரு ஆணுடைய ஆன்மா தான் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ஆணினுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, முனிஷ் தான் வந்து என்னுடைய உடம்புக்கு மேலே, அதாவது ஒன்றுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்குது. அதனால தான் நான் இவனுடைய காலை பிடிச்சி இழுத்து வச்சுருந்தேன், அதாவது இந்த தொழிலை மாட்டிகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாலே மண்ணுக்குள்ளே புதைந்து இருந்தது அப்படின்னு, அந்த மாதிரி மாட்டதுக்கு காரணமே அதனால தான், அப்படி தான் நான் இவன் கூட வந்தேன் அப்படின்னு வரைக்கும் சொல்லுது. தன்னுடைய காதலி வந்து தன்னை ஏமாத்தினால நான் இறந்துட்டேன், அதாவது இவங்க தூக்கு மாட்டி இறந்து போன ஒரு கேஸு அப்படின்னு கூட சொல்லலாம், அதனால அந்த காதலியை நான் எப்படியாவதும் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த காளியம்மன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி, இன்னும் ஒருவருக்குடைய உடம்பில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆன்மாவை ரொம்ப கண்டிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்திருக்காங்க அப்படின்னாக்கி, அந்த ஆன்மாவை அங்கேருந்து விலக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த இறந்து போன பையன் வந்து அந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க, அதாவது முனிஷ், முனிஷுடைய அம்மா, முனிஷுடைய அப்பா, இவங்க எல்லாரும் போய் அந்த பையனுடைய வீட்டில் போய் அவங்களுக்கு, அதாவது இந்த பையன் வந்துட்டு போன விஷயத்தெல்லாம் சொல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் செய்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பையனுடைய ஆன்மா வந்து இவங்களை தொந்தரவு பண்ணலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே காளி கோவிலில் ஒரு சம்பவத்தை அந்த காளியம்மன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கி, இன்னியும் ஒரு பிரச்சனை உன் வீட்டுக்குள்ளே இருக்குது, நீ அந்த பிரச்சனை
பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவ? உன்னுடைய மகனும் உன்னுடைய மாப்பிள்ளை, அதாவது அவருடைய கணவர், இவங்க ரெண்டு பேருமே என் காலில் வந்து விழக்கூடிய நாள் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, அப்போ உனக்கு நான் இன்னி ஒரு சம்பவத்தை தீர்த்து தாரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே முனிஷுடைய உடம்பில் இருந்த அந்த ஆன்மாவை விரட்டிட்டாங்க. ஆனால் எதுக்கு இந்த அம்மன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. திருப்பி கேட்டதுக்கு அந்த அம்மன் வந்து எந்த பதிலும் சொல்லலை, மலையேறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் இவங்க மனசுக்குள்ளே ரொம்ப வெம்பலுமாக இருந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை நடந்திருக்கு எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு தாங்க அவங்க குடும்பத்தில் ஒரு அமானுஷ்ய புயலே வீச ஆரம்பிச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு நாள் நைட்டு இவங்க எல்லாருமே அதாவது நிலாச்சோறு சாப்பிடுவாங்களாம், அந்த மாதிரியெல்லாம் பழக்கங்கள் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் உள்ள ஆட்கள்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றது வழக்கம். அப்படி நிலாச்சோறு சாப்பிட்றதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க வீட்டுடைய மின் பக்கமாக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷுடைய அப்பா தான் பார்க்குறாரு. என்ன அப்படின்னாக்கி, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடில் லைட்டு போடல, வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லைட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இவங்க எல்லாருமே வெளியே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 9:30 தாங்க இருக்கும். அப்படி அந்த டைமில் வந்து இவங்க குடும்பங்கள் அதாவது எல்லாருமே இருக்காங்களாம், அதாவது 10-20 பேருக்கு மேலே இருக்கிறாங்களாம். அப்படி சுற்றி இருந்து நிலாச்சோறு சாப்பிட்றதுக்காக தான் ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி கரண்ட் கட் ஆகும்போது தான் ஒரு விஷயத்தை அவங்க வீட்டுக்கு உள்ளே பார்க்குறாங்க. என்ன அப்படின்னாக்கி, அவங்களுடைய ஜன்னல் இருக்குது இல்லையா, அந்த ஜன்னல் கம்பியில் வந்து ஒரு 8 உள்ள ஒரு பையன் உள்ளே நிற்கிறது மாதிரி தெரியுது. இது யாரடா ஒரு 8 பையன் நிற்கும், ஒரு 8 இல்லைனா ஒரு 7 அவ்வளோதான் இருக்குமா. கிட்டத்தட்ட அந்த பையனுடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 3-3.5 அடிக்க கீழே தான் இருக்கிறான். அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. இது யாரடா ஒரு பையன் உள்ளே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முனிஷுடைய அப்பா திரும்பி பார்த்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க அம்மானாக்கி அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது முனிஷிலிருந்து அங்கே இருந்த எல்லாருமே அந்த பையனுடைய உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இது யாரடா ஒரு புதுசாக ஒரு பையன் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் விளக்குகள்லாம் வச்சுருப்பாங்களாம், அந்த மாதிரி விளக்கை தான் முதல்ல எடுத்து பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரே ஒரு விஷயம் தெரியுது, அங்கே நிற்கிறது உண்மையான மனித பையன் கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிடுறாங்க. உடனே முனிஷுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, நேராக வீட்டை திறந்து உள்ளே, வீடு திறந்து தான் இருக்குது, உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போய் அந்த ரூமு பக்கமாக வர்றாரு, அந்த ஜன்னல் இருக்குது இல்லையா அந்த ரூமு பக்கமாக வர்றாரு. அங்கே வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. இது யாரடா வித்தியாசமாக இது வரைக்கும் இல்லாத ஒரு சம்பவம் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பயப்படுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே முனிஷ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டினதுனால அவங்கக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி மறுபடியும் வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேருமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னாக்கி, முனிஷுடைய அப்பாவை தான் உத்து பார்க்குறாங்க. அப்படி கொஞ்சம் பயத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு முனிஷுடைய அப்பா கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, உங்கள் பின்னால் தான் அந்த பையன் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது தான் உண்டு அவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் கை பக்கத்திலே தான் அந்த பையன் நின்றுட்டுருக்கான். இதை பார்த்ததுமே உண்டு அவருக்கு அந்த இடத்துலேயே மயக்கம் வந்துடுதுங்க. அந்த இடத்துல தலை கறங்கி கீழே விழுந்துடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் அவரை தூக்கி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு தான் அவர் முகத்தில் தெளித்து அவரை எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எழும்புன அவர் அந்த இடத்துல, இப்படி ஒரு உருவத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கத்தி அலறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு விடிய காலையிலே அந்த காளியம்மன் கோயிலுக்கு இவங்க போயிடுறாங்க. அப்படி அந்த காளியம்மன் கோயிலுக்கு போய் அந்த காளியம்மன் அங்கே வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆடும்போது தான் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கி, என் மேலே நம்பிக்கை இல்லாதவன் தானே இவன் அப்படின்னு சொல்லி முனிஷுடைய அப்பாவை பார்த்து கத்துறாங்க. கத்திக்கிட்டே அதனால தான் அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையை நான் அப்படி கண்டுகிடாமல் விட்டுருந்தேன் அப்படின்னு வரைக்கும் அந்த அம்மன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் தான் அந்த சம்பவத்தையும் அந்த இடத்துல அந்த அம்மன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கி, இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பிஸ்னஸ் அப்படின்னாக்கி, லாரி வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இவருக்கு கூட இவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவரும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவர் வந்து அதாவது முனிஷுடைய அப்பா வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிசினஸ் மூலமா. ஆனா அவருடைய நண்பர் அவர் வந்து ரொம்ப அதாவது அந்த
அந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த நபர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கி, இவன் வளரக்கூடாது, இவனை வந்து என்னையாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளான் போடுறாரு. அது என்ன அப்படின்னாக்கி, கிட்டத்தட்ட கேரளாவிலிருந்து 5 நம்பூதிரிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து ஒரு 6 குட்டிச்சாத்தான்களை அங்கே ஸ்தாபித்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏவல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். அப்படி ஒரு குட்டிச்சாத்தனை தான் இவங்க பார்த்தது, அதாவது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் நட்டு வந்தது இல்லையா, அந்த மாதிரி பார்த்தது அந்த குட்டிச்சாத்தனை தான். அதாவது 6 குட்டிச்சாத்தானையும் ஒரே லெவலில், அதாவது ஒரே மாதிரியாக படைச்சிருக்காங்க அவங்க. அந்த வந்த 5 மாந்திரிகர்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஏவலை தான் அந்த வீட்டுக்குள்ளே நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏவலை வந்து அந்த காளியம்மன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கி, என்னால் அந்த ஏவலுக்கிட்ட போக முடியாது, அதனால் உனக்கு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சுடுகாட்டு சுடலை, அந்த மாதிரியான சுடலை சாமியை போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நீ செய், அப்பந்தான் இந்த குட்டிச்சாத்தான் அந்த வீட்டிலேருந்து போகும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி, அந்த காளியம்மன் இவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க, அங்கேருந்து கிளம்பி இவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த முனிஷ் அவங்க குடும்பம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுடலை கோயிலை தான் தேடி போகிறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுடலை சாமி பயங்கரமாக, அதாவது பூஜையெல்லாம் பண்ணி அவர் வந்திருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு மேலே தான் ஆடவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி ஆடின அந்த சுடலை சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, என்னுடைய காலடியில் இருக்கக்கூடிய மண், அதாவது ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு போய் உன்னுடைய வீட்டுக்கு, அதாவது மின் சைடில் வச்சு என்ன நீ அங்கே வழிபடு, அப்போ இந்த பிரச்சனை உனக்கு தீந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த மாதிரியான மண்ணை அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வச்சு அங்கே ஒரு சிலையும் வச்சுருக்காங்களாம், அதாவது சுடலை மாடனுக்கு. அப்படி வச்ச பிறகு தான் இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தார். அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது சரவணன். இந்த சம்பவம் நடந்தது 2017, இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்குங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த சரவணனுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.